அந்த ஒரு 1,03,000 பானை ஓடுகளில் வந்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன் பண்ணி அதனுடைய ஷேப் பிரகாரம் எத்தனை நம்ம கிடச்சிருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 13,900 பானை ஓடுகளை வந்து நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த 13,900 பானை ஓடுகளை உட்படுத்தி 1,842 பானைகளை வந்து நாங்கள் பிரித்து எடுத்து அதில் வந்து பிராமி தமிழ் பிராமி என்று சொல்லி தமிழே சொல்லப்படுகிற தமிழ் பிராமி எழுத்துக்கள் 108, அதே போல் குறியீடுகள் சொல்கிற 797 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், அதை தவிர பல வகையான வடிவங்களை கொண்ட அந்த பானை ஓடுகள்லாம் பிரித்து நாங்கள் அட்டவணைப்படுத்திருக்கோம். அதான் இது மிக மிக முக்கியமான ஒரு செயல். ஏன்னா இதுவரையும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடங்களில் என்ன எவ்வளோ பானை ஓடுகள் கிடைக்கின்றன, அந்த பானை ஓடுகளின் முழுத்தன்மை எப்படி இருக்குங்கிறத வந்து யாருமே அனாலிசிஸ் பண்ணலை.